வணக்கம், இது கலக்கல் காமெடி. இன்னைக்கு கலக்கல் காமெடியில இப்படி உட்காந்தாலே நீங்க நினைச்சிடலாம் நியூஸ் தான் வாசிக்க போறேன்னு. நியூஸ் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடக்கி வச்சுப்போம். இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா, நியூஸ்ல என்னென்ன இன்னிய விஷயங்கள் நடக்குது, என்னென்ன அநியாயம் நடக்குதுன்றதா இன்னைக்கு லைவ்ல சொல்ல போறோம். அதனால கவர் வாங்கிக்கணும், கவர் பண்ணிட்டு வந்துடுறோம். வணக்கம், இன்னைக்கு முக்கிய செய்தி, முக்காத செய்தி, பார்த்த செய்தி, பார்க்காத செய்தி, நோண்ட செய்தி, நோண்டாத செய்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓ, காலங்காத்தால வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இப்படி ஏகப்பட்ட நெட்டு வச்சுக்கின்னு சிட்டுங்களோட சில்மசம் பண்ற ஒருத்தர் நமக்கு நேரடி தகவலை கொடுக்க போறாங்க. சார், வாட்ஸ்அப்ல நீங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிச்சுக்கிறீங்க? வணக்கம் சார், என் பேர் தான் சுமார் முஞ்சு குமார். நான் காலையில் எழுந்து வாட்ஸ்அப் நோண்டர் தான் பழக்கம் இருக்குல்ல. பல்ல தைப்பேன் இல்லையோ, முதல் செல்லை தைப்பேன். காலையிலேருந்து எதனால் நல்ல நியூஸாக இருக்குமான்னு பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் அபசகன நியூஸ் தான். காலையிலேருந்து முதல் நாள் முன் நியூஸ் பார்க்குறேன், உலகம் அழிவு போகுதுன்னு ஒருத்தன் சொல்கிறான். சரி, அதையும் விட்டேன். சரி, மறுபடியும் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ரெண்டாவது நாள் போகிறேன், கல்யாணம் ஆனால் இன்ப அதிர்ச்சின்றானுங்க, அதையும் புரியல. அப்புறம் இன்னொரு நாள் பார்க்குறேன், கல்யாணம் ஆனவர்கள் குழந்தை பிறக்காதன்றான். இதையும் தாண்டி மூணாவது நாள் வாட்ஸ்அப் போய் பார்த்தா தற்கொலை பண்ணிக்கொள்வது எப்படி, இதுக்கு சஜஷன்ஸு அதுக்கெல்லாம் வேறு கேட்குறானுங்க. தற்கொலையும் நிம்மதியாக பண்ணி கொடுங்க பண்ணுறேன். இதை ஒருத்தான் ரிவ்யூ மாதிரி வேறு சொல்லிகிட்ருக்கான். இதுக்கு வேறு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாவர நேரத்தில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி சாகுன்றானுங்க. அப்படி இருக்கானுங்க யூடியூப் சேனலுக்காரங்க. இது வேறு கமெண்ட் கொடுக்கணுமா? ஐயோ, இவனுக்கு தொலை தாங்க முடியலைங்க. இதை வேறு நான் சாவரத்தை லைவாக காட்டுறதுக்கு ஒரு 1000 பேர்கிட்ட ஸ்பான்சர் வாங்கியிருக்காங்க. அதுக்கு ஒரு 50 கேமரா நிற்கிது இங்கே. இதை வேறு என் லைவ் பண்ண போகிறானுங்களாம். இதுக்கு நான் சித்தே போகிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு சாவலான்னு இருக்கேன். ஐயோ, இதுக்கு நான் சித்தே போகலாம் போல. செல்ஃபி எடுத்து சூசைட் செய்து கொண்ட ஒரு வாலிபரை இப்பொழுது பார்த்திருப்பீர்கள். இவன் மூஞ்சி பார்த்தாலே நீங்களே சூசைட் செய்து கொள்வீர்கள், அந்தளவுக்கு கொடூரமான மூஞ்சி. அடுத்து எங்க பார்த்தாலும் சுனாமி வருது, உலக அழிய போகுது, டிசம்பருக்குள்ள மெட்ராஸ் அப்படின்லாம் பொருளிங்களா கல்விங்கிறாங்க. இந்த நியூஸ் சைடுக்கு போன நம்ம செய்தியாளரும் நியூஸ் சைடுக்கு போன பொம்பளையும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்துறோம். வா, செய்தியாளர் நீங்க தானேமா? ஆமா, சொல்லுங்க சார். கேக்குதா? கேக்குது, கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா கேக்கலையா? யோ, கேக்குதியா? மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம், நீ நியூஸ் மத்தியும் சொல்லுயா. சரி சரி, இது உங்க கூட வந்த ஒளிப்பதிவாளர் என்ன பண்றாரு? கேமராமேனா? கேமராமேனா போயிட்டு இருக்காரு சார். என்ன போயிருக்காரு? யூரின் போயிட்டு இருக்காரு. நான் அதை பாத்துட்டு இருக்கேன். சுனாமி வந்தாலும் வரலனாலும் பிரச்சனை கிடையாது, எல்லாரும் கொடையில நல்லா சந்தோஷமா குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அப்படிதான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ சுனாமி சுக்கு காப்பி வருதா இல்லை, சுனாமி வருதா இல்லை, அதெல்லாம் யாருமே கவலைப்படுறதே இல்லை. ஆனால் நம்ம மெரினால பகலில் ஜனங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அது ஏன் நைட்டு விசாரிச்சு பார்த்ததில்ல, நைட்டில் தான் நிறைய ஜனங்க வராங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னு வச்சாலே, நைட்டில் வரும்போது அவங்க புருஷனுக்கு தெரியாமல் வராங்க, அதனால ரொம்ப சேஃப்டியாக இருக்காங்க ஜனங்க. மற்ற விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கள்ளக்காதலை விட நல்ல காதல் தான் இப்போ கம்மி. கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க, அதுதான் இப்போ நல்ல காதலாக ஓடிட்டு இருக்கு. மெரினாவிலிருந்து சுனாமி செய்திகளுக்காக உலக அழகி சுஷ்மிதா சமீபத்தில் அரசியல் தலைவர்கள் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் நகைச்சுவையாக இருப்பதாகவும், அவர்கள் பேசுற விஷயங்கள்லாம் அறிவாளித்தனமா இருக்கிறதாவும், ஜிடி நாயுடே இதை கேட்டா டீ சாப்பிட்டுட்டு தற்கொலை பண்ணிக்குவாரு அப்படின்ற நிலைமை போச்சு. அதனால இப்பெல்லாம் காமெடி ப்ரோக்ராம் பார்க்கறத விட அரசியல்வாதிங்க கொடுக்குற அறிக்கையை பார்த்தாலே காமெடியா இருக்குது. அப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கறதுக்கு ஒரு அமைச்சர்கிட்ட இருக்கிற பிய ஐடியாலாம் கொடுக்குறாரு. அது என்னன்றத இப்போ பார்த்தலாம். பூமி வெப்பமாவதை தடுக்கிறதுக்கு அமைச்சர் சொல்ற ஐடியா என்ன தெரியுமா? பூமி மேம்பை வைத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வெப்பமாவது தடுக்க முடியுமா? அப்படியேப்பட்ட அறிவாளி அமைச்சர் கூட இருக்கிற பியாங்க என்ன பேசிக்கிறாங்கன்றத ஸ்பை கேமராவில் வச்சு எடுத்துருக்கிறோம். பக்கம் எட்டி பார்க்காத அமைச்சர் காப்பாடி காத்தவராயன், அமைச்சர் காப்பாடி காத்தவராயன். ஏய், யாரும் அவன் கூட்டத்தில் ஒழிக ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்கிறது? அவனுங்க இருக்கிற அணைய தலைவரே, நீ அமைச்சர்னு எனக்கு தெரியும், உக்கீப்புக்கு தெரியும், மக்களுக்கு தெரியுமா? சரி, எல்லா மினிஸ்டரும் மீடியாவில் வந்து பரபரப்பாக இருக்கிறானுங்களே இந்த தர்மகோள் மாதிரி. நீங்கள் ஏதாவது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், ட்விட்டர்னு வர வேண்டியதானே?
தண்ணியில் மீன் ஏன் நீந்ததுன்னு கேட்கலாமா? தண்ணியில் மீன் எது கேக்குதுன்னா மீன்காரன் வந்து உன்னை போட்டுருவான். சரி, நான் கேட்குறேன், இந்தியாவோட கேபிட்டல் இது? நம்ம மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட் தானே. இது போதுமே தலைவரை, 100 நாள் ஓடும். நம்ம இன்ஜினியர் பசங்களாம் இருக்கிறானுங்க, மீன்ஸ் போட்டு தள்ளி விட்டுருவானுங்க. அப்போ நாளைக்கு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிடுறியா? ஆ, ஓகே தலைவரே. சரி, சின்னன்னு ஒன்று அறிவிக்கிறோம்ல, ரெண்டு சின்ன, ரெண்டு சொம்பா ஒரு சொம்பா? நம்ம ஒரு 3-4 சொம்பு வாங்கி வச்சுக்கலாம்டா, அப்பப்போ யூஸ் ஆகும். ஓகே ஓகே. காடி வேறு அலௌன்ஸ் பண்ணிக்கிறாரு, பாத்ரூம் கட்டணுன்னு. நம்ம சொம்பை வச்சு வீடு கட்டுருவோம். சொம்பை வச்சு வீடா? டேய், அதாவது அவன் அங்கங்க போகும்போது எத்தனை பேர் கீழே வைக்கிறதுடா? நம்ம இப்போ அதை வச்சு மேலதான் கட்ட முடியும், நல்லா இருக்குதுடா. அதை வச்சே பாத்ரூம் கட்டுறோம்னு சொல்லி கல்லா தட்டுருவோம். சரி, மழைக்கு நீ நிவாரணம் வந்துடாமே, உங்க ஏரியாவில் மழையே பெய்யல, எப்படி? டேய், அதனால தானே நானே சந்தோஷமா இருக்கேன். கொலை குத்து தான், போப்போ. ஆடிக்காரு வாங்கிட்டீங்களா? ஆடி கம்பெனியே வாங்கிடலாம்டா. சமப்போ, அடுத்த அரசியல்வாதி நீ தான். அடுத்த சீஃப் மினிஸ்டரு, பிரைம் மினிஸ்டர் எல்லாமே நம்ம தான். ஒபாமா கிட்டே அப்ளிகேஷன் போட்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கியா? ஒபாமாவா? பின்ன அவங்க அப்பா அம்மாவா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலக்கல் காமெடியில். இன்னைக்கு நியூஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து போடுறான். நாட்டில் என்ன நடக்குது, என்ன உட்காருது, என்ன தூங்குதுன்றது எவனோ ஒருத்தன் சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த முயற்சி. இதுக்கு முன்னாலாம் பலானா டாக்டர் நைட்டு 10 மணி 12 மணிக்கு வருவாங்க. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பலானா டாக்டர் காலில் 6 மணிலேருந்தே உட்காந்துக்கிறாங்க. சின்னங்க அவ்வளோ வீக்காகுது. உலகத்தில் சொல்லி கொடுக்காத செய்யறது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று சாப்பிட்றது, இன்னொன்று குழந்தை பார்த்துக்கிறது. இதுக்கு எந்த டிகிரி டிப்ளமாவும் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்காக பலானா டாக்டர் நேரடியாக தகவல் தர போறாரு. அந்த டாக்டரை பார்க்கறதுக்கு கியூல நிக்கணும். இந்த டாக்டர் கிட்ட போறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் லுங்கி கட்டிக்கின்னு போகணும். வணக்கம் நேர்களே, நான் தான் பலானா டாக்டர் பல்ராம் நாடு பேசிட்டு இருக்கேன். நம்ம ப்ரோக்ராம் வந்து இரவுல டெலிகாஸ்ட் பண்ணுவோம். இப்போ மாறா தான் காலில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு உலகம் ஃபுல்லாக பேஷண்ட் இருக்காங்க. எல்லோரும் கைத்தொழில கத்தி வைங்கடாங்கன்னா வேறு ஏதோ தொழிலை கத்தி வச்சுன்னுக்கிறானுங்க. இப்போ நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக வந்துட்டு இருந்த பேஷண்ட் ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு இப்போ ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இப்போ இத்தனை வருஷமாக பிறக்காது, இந்த வருஷம் இப்போ எப்படி பிறந்தது சொல்லி? சார், எனக்கு கல்யாணம் ஆகலை. தயவு செஞ்சு டிவியில் இதில் காட்டேன். இப்போ 30 எபிசோட் பண்ணிட்டேன். அடுத்த எபிசோட்லேருந்து தயவு செஞ்சு 500 ரூபா கூடு. உங்கள்கூட மாட்டேன் இருக்கையா பார், முக்காடை போட்டு தான் வரேன் தகுது. தேவை ரெண்டு காடு போடுங்க, நிமிஷம் தாங்க முடியல. பலானா டாக்டரை நீங்கள் சந்திக்க வேண்டுமா? பலானா டாக்டரை சந்தித்து பணத்தை பறிகொடுக்க வேண்டுமா? இன்றே கிளம்பி வாருங்கள். திங்கட்கிழமை திருட்டு லாஜ், செவ்வாய்க்கிழமை சேட்டை லாஜ், புதன்கிழமை புலம்பும் லாஜ், வியாழக்கிழமை விடிய விடிய லாஜ், வெள்ளிக்கிழமை வேதனை லாஜ், சனிக்கிழமை பிணி லாஜ், ஞாயிற்றுக்கிழமை நாயடிக்கும் லாஜ். இந்த அட்ரஸுக்கெல்லாம் வாங்க, வந்து பாருங்க. என்ன வந்து பார்த்துட்டு குழந்தை பிறந்தா போங்க, பிறக்கலனாலும் போங்க. அடுத்ததா தினம் ஒரு ஓசி சாப்பாடு சொல்ல வருகிறார் ஆலமான் அப்பையா. அப்பையா, இதுக்கு இந்த கேப்பையா? கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கோட்டம், கண்ணன்கள் நடுவினிலே. டேய், இதையும் டபுள் மீனிங்காக போட்டு எவனா கலாச்சிருப்பானுங்கடா. இப்பெல்லாம் வந்து அவனை ஸ்கிரிப்டே எதிர்த்துக்குள்ள தலையில் இருக்கிற முடி ஃபுல்லாக கொட்டி போகுது. ஐயா தலைவர், ஏன் முடிய பிடிக்கிறீங்க? ஆமாடா டே, நம்மளை ஒரு குரூப் கலாய்க்குதாமே, டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங். தலைவர், ஆயோ கலாச்சிட்டாங்க. ஆயோ ஆயோ கலாய்ச்சிதான். டேய் கம்முனு, ஆயான்னாலே பையன் டென்ஷன் ஆவான். ஏன்னா ஆயாவோட தான் பார்க்குக்கே போகிறான். அவன் எல்லாம் உலகத்திலே வந்து எங்கே போனாலும் செக்கிங் பண்ணுவாங்க. இவன் ஆயாவோட தானே வந்துக்கிறான்னு நினைக்கிறாங்க. உலகத்திலேயே பேப்பரை வரப்போய் பாருங்கள், ஆயாவை காதலித்த வாலிபர் ஃபேஸ்புக்கில் அறிமுகம் அப்படின்னு. ஓகேவா? வந்துருச்சு தலைவர். வந்துச்சா? ஓகே. ஆயான உடனே இதுக்கு ரெண்டு டென்ஷன் ஆகுது. அதுதான் எனக்கு புரியல. இருக்குமா டைலாக் வராது? டைலாகே வராது. ஆனால் பையன் மாதிரினா அப்படியே பிதாமகன் விற்கிற மாதிரி இளங்காத்து வீசுதே. அதனால் என்னம்மா, எப்படி என்ன சொல்கிறாங்க அந்த ப்ரோக்ராம் பற்றி?
எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு வேற சொல்லிக்கிறாங்க. நான் ஒண்ணு என்ன சொல்றேன், டைவே சப்ளை பண்ணிட்டேன் தலைவரே. என்ன சொல்றமா? ஆமா தலைவரே, புரோகிராம்ல எப்ப வந்து மூஞ்ச பார்த்தாரு அப்பவே எங்க வீட்டுக்கார டைவர் சப்ளை பண்ணாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குடும்பத்துல ரொம்ப இம்ப்ரூவ்மென்ட் கேட்டாதானே. ஆமா அதான் சொல்றேன். ஆமா அவன் கல்யாணம் பண்ண மாத்தி அவன முதல்ல டைவர்ஸ் பண்ணோம். அதனால தான் பண்ணிட்டேன். அப்படியா? என்ன டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் இருக்குதா சொல்றாங்க நம்ம ப்ரோகிராம். அதெல்லாம் சும்மா தலைவரே, வெளியில நடக்கறத விடவா. அதான் சொல்றேன், ப்ரோகிராம் தான் இட்டே. அதான் சொல்ற, நாங்க இங்க என்ன போறோம்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஆமா, அதனால வந்து நீங்க தான் யோசனை பண்ணுவீங்க. இதுக்குள்ள டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் நினைக்காதீங்க. ஓகே அடே தம்பி, எல்லாம் சேர்ந்து ஒரு முறை கலக்கல் காமெடி சொல்லிடலாமா? கலக்கல் காமெடி. இன்னைக்கு கலக்கல் காமெடியில் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இதில் பேசுறது எல்லாம் பண்ணது எல்லாமே காமெடி. இதையே சீரியஸாக எடுத்துக்கின்னு ஏய் என்ன அப்படி பேசிக்கிறேன், என்ன டபுள் மீனிங் பேசிக்கிறேன், ட்ரிபிள் மீனிங் பேசிக்கிறேன் அப்படின்னு நீங்களே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எல்லாம் சிரிக்கிறதுக்கு ஒரு முயற்சி, அதனால் சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். பயிற்சி இருந்தாலும் இணைப்பில் வந்தால் தான் நீங்கள் மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்த அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு மறுபடியும் அடுத்த வாரம் இதே கலக்கல் காமெடியில் ஏன் வேற ஒரு காமெடிலாம் சொல்லும் முறை வணக்கம் சொல்லிட்டு விடைபெறுவது திண்டுக்கல் லியோன் இல்லையா மெமிக்ரி செந்தில் எப்படியே